விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவுல அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். ட்ரிபிள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி, கவுன்சில் கோட் 4680. 21st rank in அண்ணா யுனிவர்சிட்டி, நேஷனல் போர்ட் ஆஃப் அக்ரிடேஷன், NAC with A grade ISO certified institution. பிரதமர் மோடியின் மனதின் குரல் நிகழ்ச்சியை தொண்டர்களுடன் அமர்ந்து பார்த்த பிறகு மத்திய இணையமைச்சர் எல்முருகன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். கடந்த சுற்றுச்சூழல் தினத்தை முன்னிட்டு ஒவ்வொருவரும் தன்னுடைய அம்மா பெயர்ல ஒரு மரம் நட வேண்டும். பாரத தாய் இந்த பூமி தாயை போற்றும் விதமாக, தம்முடைய அன்னையரை போற்றும் விதமாக மரம் நட வேண்டும். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அவர்களுடைய வீட்டில் குறைந்தபட்சம் அம்மா பேரில் ஒரு மரம் நட வேண்டும் என்பது. அந்த மரங்களை நடுவதன் மூலம் சுற்றுச்சூழலை நாம் போட்டு இன்னும் மேம்படுத்த முடியும், நாம் இயற்கை வளத்தை மேம்படுத்த முடியும். இப்படி பல அரிய தகவல்லாம் நம்மளிடத்தில் கலந்து கொள்கின்ற இந்த மனதின் குரல் மூன்றாவது முறையாக நம்மளுடைய பிரதமர் அவர்கள் பிரதமராக பதவியேற்ற பிறகு நடக்கின்ற முதல் மனதின் குரல் நிகழ்ச்சி. அந்த மனதின் குரல் நிகழ்ச்சியை நாம் அனைவரும் இங்கே இருக்கிற எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில செயலாளர் திரு வினோத் செல்வம் அவர்கள், மாவட்ட தலைவர் சகோதரர் திரு விஜயானந்த் அவர்கள், அறிவுசார் பிரிவுடைய தலைவர் செல்வின் அவர்கள், இப்படி அனைத்து சகோதரர்களும் இங்கு கலந்து கொண்டு இந்த மனதின் குரல் நிகழ்ச்சியில் நாம் கலந்து கொண்டது பெருமை. ஓசூர் விமான நிலைய அறிவிப்பு எப்படி பாக்குறீங்க சார்? அங்க அரசு வந்து எதையும் ஆராயாம தமிழ்நாடு அரசு அறிவிக்காதுன்னு தொழில்துறை அமைச்சர்? அதாவது அவங்க வந்து ஒரு சர்வதேச விமான நிலையம் கொண்டு வர போறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. எஸ்எல்ஃபார் ரூல்ஸ் பக்கத்திலேயே பெங்களூர் விமான நிலையம் இருக்கிறது. இந்த விமான நிலையம் சாத்தியமாக இருக்குமா என்பதையெல்லாம் அவர்கள் இன்னும் சாத்தியப்பட வேண்டும். அதாவது நாமளை பொறுத்தளவுக்கு இந்த நாட்டினுடைய வளர்ச்சி, இந்த தேசத்தினுடைய வளர்ச்சிக்கு முக்கியத்துவம். ஆனால் அதை மக்களை ஏமாற்றும் விதமாக, மக்களை திசை திருப்பும் விதமாக தமிழ்நாடு அரசாங்கம் செயல்படக்கூடும். விதிவிலக்குகள் கொண்டு வர முடியுமா? நீங்கள் நான் இவங்க தான் சொல்லியிருக்காங்க, அதை போய் அவங்க கொண்டு போய் கொடுக்கணும், ஆலோசிப்பார்கள். அதுக்கெல்லாம் பல நாட்கள் எடுக்கும். ஏதோ இன்றைக்கு அவங்க சொன்னாங்க, அதுக்கு உடனே நான் ரியாக்ட் பண்ணுன்றதெல்லாம் நடக்கிற விஷயம் இல்லை. தொழில் முதலீடுகளை ஈர்க்க முதலமைச்சர் வந்து அமெரிக்கா பயணம் போறாரு. ஏற்கனவே முதலீட்டாளர் மாநாடு, ஏற்கனவே அவர் ஸ்பெயினுக்கு போனாரு. அதனுடைய முதலீடு என்னாச்சுன்றது இன்னைக்கு வரலும் தெரியல. சொல்ல கேளுங்க, ஸ்பெயின்ல போயிட்டு எவ்வளவு முதலீடுகள் கொண்டு வந்தாங்கன்றது வெளிப்படையா இன்னும் அறிவிக்கல. அதுக்கு முன்னாடி போன ட்ரிப்பினுடைய முதலீடுகள் இன்னும் ஒன்றும் வந்து சேரல. இங்கிருந்து பல நிறுவனங்கள் இவங்க வந்த பிறகு மூடிட்டு வெளிநாடுகளுக்கு போனது தான் நடந்திருக்கிறது. இது அமெரிக்காவுக்கு அவர் எதற்காக போகிறார் என்பது வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும். எத்தனை நிறுவனங்களை சந்திக்கிறார்கள் என்பது வெளிப்படையாக அறிவிக்க வேண்டும். எத்தனை நிறுவனங்களுடைய முதலீடுகளை இங்கு கொண்டு வரார்கள் என்று வெளிப்படையாக அறிவித்து அதனுடைய எக்ஸிஸ்டிங், அதாவது அவங்க வந்த பிறகு அவர்களுடைய செயல்பாடெல்லாம் ஒரு வெளிப்படையாக அறிவிக்கும் பொழுது தான் அதனுடைய செயல்பாடு அல்லது அதனுடைய பயன் நமக்கு தெரிய வரும். பயம்தான். இதில் பல திமுக நிர்வாகிகள் சம்பந்தப்பட்டிருப்பார்களோ அல்லது தமிழ்நாடு அரசாங்கத்துடைய செயலற்ற தன்மை வெளியில் வருன்ற பயம். நாங்கள் தொடர்ந்து எங்கள் தேசிய தலைவர் முற்கொண்டு அனைவரும் சிபிஐக்கு இந்த விசாரணையை கொடுக்க வேண்டும். இது கிட்டத்தட்ட 63க்கும் மேற்பட்ட அப்பாவி மக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட பட்டியலின மக்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். பட்டியலின கமிஷன் கூட இங்கே வந்து விசாரணைத்து விட்டு அங்கே சென்றிருக்கிறார்கள். அதேபோல் மகளிர் கமிஷன் அவர்களுடைய விசாரணை செய்துட்டு சென்றிருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசாங்கம் உடனடியாக இந்த சம்பவத்திற்கு, கள்ளக்குறிச்சி சம்பவத்திற்கு அவர்கள் இந்த வழக்கை சிபிஐ இடத்தில் ஒப்படைக்க வேண்டும். பேசும்போது எதை மறைக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக சிபிஐ விசாரணை? ஏங்க, மக்கள் இறந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 63 பேர் அவங்க கணக்குப்படி. இன்னும் என்னன்றது எனக்கு தெரியல. இன்னும் கொஞ்சம் பேர் ஹாஸ்பிட்டலில் எடுத்துகிட்டு போனால் 63 பேர் இறந்திருக்கிறார்கள். அதை பற்றின ஒரு முறையான விசாரணை வேண்டும். ஏற்கனவே மரக்காணம் சிபிசிஐடி விசாரணை என்னாச்சு? இன்னைக்கு வரலாம் அதனுடைய விசாரணை நீண்டு கொண்டு தான் இருக்கிறது. இன்னைக்கு வரலாம் அதுக்கு ஒரு முடிவில்லை. எங்கும் கள்ளச்சாராயம், எங்கும் விஷச்சாராயம். அவங்க என்ன வேணாலும் பேர் வைக்கணும், அது கள்ளச்சாராயமாகட்டும், விஷச்சாராயமாகட்டும், அல்லது மெத்தனாலில் தண்ணி கலந்து கொடுத்ததாகட்டும், இதுக்கெல்லாம் முழு பொறுப்பு திமுக அரசாங்கம், முழு பொறுப்பு திமுகவுடைய முதலமைச்சர் அவர்கள். காவல்துறையை தன்னுடைய கையில் வச்சிருக்கிறது முதலமைச்சர் அவர்கள், உள்துறையை கையில் வச்சிருக்கிறது முதலமைச்சர் அவர்கள். முழு பொறுப்பேற்க வேண்டும். அவர் வந்து அந்த துறையினுடைய அமைச்சரை வந்து ராஜினாமா செய்ய வேண்டும் என்று
பொதுவாக அத்தனை பேரும் கேட்டாங்க. இன்னும் அந்த துறையினுடைய அமைச்சர் அதுக்கான பதில் கூட விளக்கத்தை கூட கொடுக்காமல் தான் இருக்கிறார். முதலமைச்சர் அவர்கள் இந்த சம்பவத்தில் மக்கள் மத்தியில் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று மக்கள் சொன்னார்கள். ஆனால் அவர்கள் அதை பற்றி எதுவுமே இன்றைக்கும் ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை. உடனடியாக இந்த வழக்கை சிபிஐ இடத்துல கொடுப்பது தான் இதனுடைய முழு உண்மையும் வெளிவரும். ஒவ்வொருத்தரா கேளுங்க. அமைச்சர் துரைமுருகன் டாஸ்மாக் சரக்குல போதுமான கிக்கு இல்லாம இருக்கு, உழைக்கும் மக்கள் அதனாலதான் வந்து இந்த சரக்கு சாப்ட் ட்ரிங்க் மாதிரி நினைச்சு கள்ளசாராயத்தை குடிச்சிடறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? இது எல்லாமே திமுக காரங்க ஏதோ மக்களை வந்து கேலி கூத்து செய்யறதா தான் நான் பார்க்கறேன். மக்களை நல்வழிப்படுத்த வேண்டும், மக்களுக்கு நல்ல திட்டங்களை கொடுக்க வேண்டும், மக்களை உயர்த்த வேண்டும், நல்ல கல்வி கொடுக்க வேண்டும், நல்ல மருத்துவம் கொடுக்க வேண்டும், நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்க வேண்டும், புதிய சமுதாயத்தை உருவாக்க வேண்டும், அந்த புதிய சமுதாயத்திற்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்க வேண்டும். தலித் மக்களுக்கு இன்றைக்கு கூட பல பகுதிகளில் சுடுகாடு இல்லை. தலித் மக்கள் பல பேர் தனித்தனி சுடுகாடில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். பட்டியலின மக்கள் இளைஞர்கள் படிக்கின்ற ஹாஸ்டல்லாம் இன்றைக்கும் மேம்படுத்தப்படாத ஹாஸ்டல்களாக இருக்கிறது. இதையெல்லாம் அவர்கள் முறைப்படுத்த வேண்டும், கவனம் வளர்ச்சியில செலுத்த வேண்டுமே ஒழிய கவனம் வந்து மதுல இருக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய கவனம். என்னதுப்பா அமலாக்கத்துறை 4000 கோடிக்கு மேல வந்து மணல் கொள்ளை வந்து ஈடுபட்டதா? அமலாக்கத்துறை தொடர்ந்து பல கேஸ்களில் நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய ஒரு தனிப்பட்ட அமைப்பு, ஒரு இண்டிபெண்டன்ட் அமைப்பு. அவர்களுடைய வேலை செய்வார்கள், அவர்கள் நடவடிக்கை எடுத்துக்கொண்டு. பாஜக மாநில செயற்குழு கூட்டம் வர 6ஆம் தேதி நடக்கு, மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் கலந்து கொண்டார். என்ன முக்கியமான விஷயங்கள்? 6ஆம் தேதி வாங்க. நன்றி. பிரதமரின் மனதின் குரல் நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த மத்திய இணையமைச்சர் எல் முருகன், பிரதமர் மனதின் குரலில் பேசியவை குறித்தும் முதலமைச்சரின் அமெரிக்க பயணம் குறித்தும் கள்ளக்குறிச்சி விஷச்சாராய விவகாரம் குறித்தும் செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்தார். விவரங்களை பின்னர் பார்க்கலாம். விவசாயி, மெக்கானிக், என்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவுல அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். ட்ரிபிள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி, சிவகாசி, கவுன்சில் கோட் 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAAC with A grade ISO certified institution.